நாங்களாம் பைத்தியகாரத்தனமான ஃபுட்டி ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்றேன். சீரியஸாக சொல்லணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் கேள்விப்பட்டது தான். எப்போ தூக்கத்தில் எழுப்பி பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ரெண்டு வாய் வச்சதுக்கு நல்லா இருக்குது. சிட்டி ஃபுல்லாக ஃபேமஸ். ஹாய், என் பேர் மனோஜ்குமார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆட்டோ பிரியாணி, இந்த ஏர்லி மார்னிங் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பிரியாணிக்கான மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஸில் செய்யலை. எல்லா ப்ரிப்பரேஷனுமே நம்ம விறகடுப்பில் தான் செய்கிறோம். ஸோ அதே போல் நம்ம பாமாயில் யூஸ் பண்ணுறது இல்லை, டால்டா யூஸ் பண்ணுறது கிடையாது. கீயும் அண்ட் ரீஃபண்ட் ஆயில், இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம சாப்பிட்ட உடனே டக்குன் டைஜஸ்ட் ஆகக்கூடிய பிரியாணி நம்ம பிரியாணியாக இருக்குது. ஏர்லி மார்னிங் பிரியாணியில் சென்னையில் விறகடுப்பில் செய்கிற பிரியாணி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் ஏதாவது ஒரு சின்ன குறை சொன்னால் கூட, ஏதாவது ஒரு சின்ன சஜஷன் சொன்னால் கூட, அது நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சரி பண்ணி போயிட்டுருக்கோம். சிட்டி ஃபுல்லாக ஃபேமஸ். நாங்களும் 30 கிலோமீட்டர்லேருந்து வரோம். ஃபேமஸான பிரியாணி ஆட்டோ பிரியாணாலும் ஃபேமஸ். அதில் பிடிச்சிருக்கு, வரோம், சாப்பிட்றோம். இப்போ ஆட்டோ பிரியாணின்றது பேர் கூரைக்கடை பிரியாணின்னு ஒன்று பேர் சொல்கிறாங்களா? அதுக்கு என்ன சொல்லுங்கள்? நான் கேள்விப்பட்டது தான். ஒரு 2-3 இயர்ஸ் டேஸ்ட்டு நல்லா இருக்குச்சு. டேஸ்ட் இருக்க வச்சு தானே இங்கே வரோம். இன்னும் தான் நம்ம பகலில் சாப்பிட்டாலும் அன் டைமில் சாப்பிட்றது ஒன்று இருக்குல்ல. காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3:00, ஒரு 2:30 to 3 இந்த டைம் கேப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் 3:00 ஸ்டார்ட் ஆகும்னு வச்சிங்களேன். ஸோ பிரியாணி இருக்கிற வரைக்கும், ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். லைக் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா நைட் ஷிஃப்ட் எம்ப்ளாயிஸ் வந்து அப்போ ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதே வீக்கெண்ட்ஸ்னால் கொஞ்ச நேரம் இருக்கும், ஒரு 5 to 6 வரைக்குமாச்சும் நாங்கள் வச்சுருப்போம். இல்லை பிரதர், இங்கே எங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்து பழகிச்சு. அது வேற எங்கேயும் இல்லை. இப்போ எப்படி சொல்ல, என்ன தான் பகலில் சாப்பிட்டாலும் நைட்டில் டேஸ்ட்டு அதுவும் இல்லாமல் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. என் கடைசியால் இங்கே தான் பிடிச்சிருக்கு. இந்த கோவிலம்பாக்கம் அவுட்லெட்டில் நம்ம என்னென்ன பிரியாணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம், பீஃப் பிரியாணி கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் வந்து மட்டன் பிரியாணி. நான் மட்டனுடைய அந்த ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸ் எனக்கு ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னா மட்டன் பிரியாணி ரொம்ப சீக்கிரம் நம்ம லான்ச் பண்ண இருக்கிறோம். அது இல்லாமல் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் இருக்குது, பார்பிக்யூ இருக்குது. பார்பிக்யூலே 3 விதமான பார்பிக்யூ. ஸோ அல்ஃபாமு, பெப்பரு அண்ட் சில்லி, இந்த 3 ஐட்டம்ஸுமே கிடைக்கும். ப்ளஸ் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சிக்கன் ஹனி விங்ஸ், சிக்கன் லாலிபாப், சில்லி பீஃப், சில்லி சிக்கன், சிக்கன் ரைஸ் ஐட்டம்ஸில் வெஜிடேரியன். ஸோ சென்னையில் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏர்லி மார்னிங்கில் நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறோம், வெஜிடபிளில் சைட் டிஷ்ஷை கொடுக்குறோம். ஸோ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, அது ஒரு சம்மர் டிஷ்ஷு நம்ம கடையில். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸுமே மத்தியானத்துலேயும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ, ஸோ இது ரெண்டுத்தில் அப் டு எது வரைக்கும் எனக்கு வருதுன்னு தெரியல. ஃப்ரம் நன்மங்கலம் டு கவர் பண்ணுற ஏரியாஸ் வரைக்குமே நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப நேரமே ஓயமாக தேடிட்டு இருந்தோம். அப்புறம் அதை கைட் பண்ணாங்க. அப்படியே கைட் பண்ணி வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது பிரியாணி. செம டேஸ்ட்டாக, டெண்டராக இருக்குது சிக்கன். ரொம்ப தேடி சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வந்த உடனே வந்து ஃப்ரைட் ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், ஒன்லி பிரியாணி தான் நம்ம, பிரியாணி லவர்ஸ் நம்ம. அதை தான் வெயிட் பண்ணி சாப்பிட்ற செம்மையாக இருக்குது.
ஸோ ஈவினிங் டைமில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் நான் என்ன ஏர்லி மார்னிங்கில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே ஈவினிங் டைம் லைக் ஒரு 5 o'clockலேருந்து நமக்கு இருக்கு கிரில்லு ஷவர்மா பாபிக்யூ அண்ட் அந்த ஐட்டம்ஸ் வந்து ஈவினிங்கில் நம்ம வெளியில் இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங்கிறது உள்ளே பண்ணுறோம் அண்ட் இந்த ஈவினிங் டைம் மதியம் லஞ்சும் ஈவினிங் அந்த டின்னரும் வந்து நம்ம வெளியில் வெளியே சின்ன கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் இங்கே பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன் நான் நம்ம அது இல்லாமல் நைட் ஷிஃப்டில் இருக்கிறதுனால ஷிஃப்ட்டு முடியும் ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு இதுக்காக அந்த டைமில் பசி எடுக்கும் ஸோ நமக்கு இவர் தான் வந்து ஃப்ரெண்டு கடைன்றதுனால நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஃபுட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா தான் குவாலிட்டி குவான்டிட்டி வைஸ் எல்லாமே ஃபைன் தான் இல்லை நான் ஒரு 2-3 இதில் சாப்பிட்ருக்கேன் 3 AM பிரியாணி பட் இது வந்து டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக இண்டிவிஜுவலாக சொல்லலாம் எனக்கு பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் கூப்பிட்டு வந்து ஸோ எனக்கு தெரிஞ்ச இப்போ வந்து கூட ஃப்ரெண்டு தான் ஸோ காலேஜ் பசங்க நிறைய நாங்கள் ஷேர் பண்ணுவோம் குரூப்பில் பண்ணிட்டு அப்படியே வந்து சாப்பிடுவோம் பிரான்ச்சஸ் இன்னும் நம்ம எதுவும் பிளான் பண்ணல நான் பிரான்ச்சஸ் வந்து வெளியில் பார்த்துட்ருக்கேன் டேக்அவே அவுட்லெட் மட்டும் ஒரு சென்னையில் பார்த்துட்ருக்கேன் எந்தெந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால நான் ஹோலில் இருக்குது ஸோ அது ஒன்ஸ் இந்த கோவிட் அந்த லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் சென்னையில் அட்லீஸ்ட் ஒரு 10 அவுட்லெட்டாச்சும் நம்மளுடைய ஆட்டோ பிரியாணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் என் பேர் பாலா நான் பள்ளிக்கண்ணிலேருந்து வரேன் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து பிரியாணி சாப்பிட்றேன் சீரியஸாக சொல்லணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தான் வருவோம் பொழுது சாப்பிட்டதுக்கப்புறம் 2 வாய் வச்சதுக்கே நல்லா இருக்குது நிறைய குவான்டிட்டியும் தராங்க நல்லாவும் இருக்குது ரேட்டும் கரெக்டாக இருக்குது நைட் டைமில் பண்ணுறதுனால சூப்பராகவும் இருக்குது மதன் ப்ரோ நாங்கள் வண்டலூர்லேருந்து வரோம் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நைட்டில் லேட் நைட் சாப்பிட்ணுன்ட்டு இன்னைக்கு எங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே ஆக்சுவலாக ஸோ நல்ல ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நான் தேடி பார்த்தோம் இந்த மாதிரி இந்த கடை வந்து 2:30 ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க கரெக்டாக இந்த மாதிரி இங்கே லொக்கேஷன் சொன்னாங்க லொக்கேஷன் யூடியூப்ல இருக்குன்னு சொன்னாங்க ஆட்டோ பிரியாணின்னு சொன்னாங்க கரெக்டாக லொக்கேஷன் போட்டு வந்தோம் அதே மாதிரி 2:30 அழகாக பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க பீஸ்லாம் நல்லா போட்டு தராங்க நல்ல குவான்டிட்டி இருக்குது ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது பசியில் நல்லா வந்தேன் பிரியாணியும் நல்லா இருக்கு நல்லா சாப்பிட்றோம் ஹாப்பி விஷயம் சொல்லிடுறேன் தலை கடை தேடினே இருந்தேன் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை கட்சியாக வந்து ஒரு டீ கடை அந்த லாஸ்ட்லேருந்து அவர் தான் சொன்னார் ஆனால் இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ஹட்டு போட்டு இதுமாரிலாம் ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த டைமுக்கே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் நாங்கள்லாம் பைத்தியக்காரத்தனமான ஃபுட்டு ப்ரோ எப்போ தூக்கத்தில் எழுப்பி பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவோம் தூக்கத்தை விட்டு சாப்பிட்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு நல்லா மலைச்சாரல் போல் பீஸ்லாம் வந்து தூவலாக போட்டு கொடுத்துருந்தாங்க எல்லாம் நினைக்கிற டைம்லாம் சாப்பிட்டு கொடுத்தோம் ஜூஸியாக இருந்தது நல்லா மிக்சர் பண்ணியிருந்தாங்க Thank you.
நீங்கள் இந்த சைடு கிராஸ் பண்ணீங்க, ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் பசியோட இருந்தீங்கன்னா தயவுசெய்து வாங்க, நம்ம பிரியாணி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. அண்ட் கார்த்திக் வியூஸ் சேனலுக்கு ஆட்டோ பிரியாணியுடைய ஃபேமிலி சார்பாக நாங்கள் ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். ஏன்னா 11 மணிக்கு நாங்கள் அடுப்பத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சார் வந்துட்டாங்க, வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்காக இருந்து வீடியோ எடுத்து ஸோ பண்ண கார்த்திக் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.